பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகம் 5:6 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 40 கானானை வேவு பார்க்க சென்றவர்கள் போய் வந்தார்கள். ஆனால் அநேகர் அதிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினது நிமித்தம் அவர்கள் மாளு மட்டும் இவர்கள் என்ன செய்தார்களா, சுற்றி திரிந்தார்கள், வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்தது சுற்றி திரிவதற்கல்ல, சுதந்தரிப்பதற்கு. சுதந்தரிக்க வேண்டியவர்கள் சுதந்தரிப்பதற்கு பதிலாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், சுதந்தரிக்க வைக்கிறவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதே. நம்மை கிருபையாய் மீட்டு அன்று எப்படி மேகத்துக்கு கீழே இஸ்ரவேலரை கொண்டு வந்தாரோ, இன்று ஆவியானவருக்கு கீழே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 2000 முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அருளப்பட்டு இறங்கி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நம்மை அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தி நடத்த விரும்புகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்படி என்றால் நடக்க வேண்டிய வழி இருக்கிறது. ஏதோ ஒரு வழியில் நடந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு சுதந்திரிக்கலாம் என்று மட்டும் நினையாதிருங்கள். என் கால் போன போக்கிலும் என் மனம் போன போக்கிலும் தான் வாழ்வேன் என்று இருக்கிறவர்கள் சுதந்திரிக்க முடியாது. அவர்கள் சுற்றி கொண்டு தான் இருப்பார்கள். 40 கிடைக்க வேண்டிய நன்மை 40 ஆகிறது. இதனால் அநேக தாமதங்களுக்கு காரணம் நான் தான். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அந்தந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நடக்கவில்லை, ஏன் சுதந்திரிக்க முடிகிறதில்லை? கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா, செவியை விளக்குகிறோமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்டவர்கள் சுதந்திரிக்கணும். இவர்களில் அநேகர் வேதனையான காரியம் என்னவென்றால் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்திரத்தை சுற்றி நடக்கிறாங்க, நடந்து தெரிகிறாங்க, இதில் அநேகர் மாண்டு போனார்கள், கொஞ்சம் பேர் சுதந்திரிக்கிறாங்க. நம்மை தேவன் அழைத்தது பாதியில் மாண்டு போவதற்கல்ல, சுதந்தரிப்பதற்கு. நமக்காய் தேவன் பார்த்து வைத்தது இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான், அதை சுதந்தரிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம் என்றால் நாம் சுற்றி திரிகிறவர்களாயல்ல, சுதந்தரிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆயத்த மண்ணின நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடக்க எங்களுக்கு கிருபையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.